ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் பி போயட்ரி அப்படிங்கிற செக்ஷனில் நீங்கள் பார்க்க போகிறது ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஃபோர்த்து போயம் கொடுத்துருப்பாங்க. அந்த போயத்துக்கான ஃபுல் லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புது சமைச்சி புக்கில் ஸ்டாண்டர்ட் 10th ஃபோர்த் யூனிட்டில் போயம் டாபிக் அந்த போயம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மக்களுக்கு வந்து இந்த போயம் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸை கன்டினியூ பண்ணலாம். சரியா, இப்போ எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும், அன் அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் நானும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எப்படி அட்டன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எப்படி அட்டன் பண்ணும் பார்த்துக்கோங்க. உள்ள ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃப்ரீ கிளாஸஸுக்கு அன்லாக் கோட் கேட்கும். அப்படி கேட்கும்போது ஏ ராஜேஷ் 18 கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரி கிளாஸஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு ஏ டு இசை டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் சமைச்சி புக்கில் கூடிய புக் பேக் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டூ யூனோ கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு ஷார்ட் கட்ஸில் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா இருக்கும், வந்து பாருங்க. பார்த்து பிடிச்சதை கண்டி பண்ணிக்கோம். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஜாபுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா, யூடியூப் அஸ் வெல் அஸ் நம்மளுடைய கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ஜாபுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் நீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கும்போது டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது யூஸ் பண்ண டவுட்டை நீங்கள் வாய்ஸ் கொடுத்து டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துக்கலாம். சேம் டைமில் வந்து உங்களுக்கு நீங்கள் தக்கம் வெளியே போகிறீங்க, கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அர்ஜென்ட் வெளியே போகிறீங்க அப்படிங்க பட்சத்தில் புக் மார்க் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பண்ணி வைக்கும்போது திருப்பி வந்தும் எங்கே விட்டீங்களோ அதை கண்டிப்பாக கிளாஸ் கொண்டு வைக்கலாம். ஸோ லிங்க் கீழே இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி யூஸ் பண்ணி பார்த்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு இன்ஷியல் லான்ச் பண்ணுறோம். என்ன லான்ச் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கமிங் வீக் அதாவது 7th February, 14th February, 21st February, 28th February, இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி மினி டெஸ்ட் சீரிஸ். டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்கள் எத்தனை ரேங்க் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 20 questions இருக்கும். ஓகேவா, 30 minutes டைம் கொடுக்குறோம். இந்த வீக் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா, நம்பர் சீரீஸும் நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சிலபஸ் மாறிட்டே இருக்கும். எல்லா டாபிக்ஸும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கொடுத்துட்டே இருப்போம். நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டிலிருந்து எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்கள் ரேங்கை லைவாக தெரிஞ்சுக்கலாம், அதான் நம்ம பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம், அதாவது மண்டே 7 டெஸ்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அன்னைக்கே 8:30 பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பிளாட்ஃபார்மில் கொடுத்துருவோம். செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இந்த சீரீஸ்க்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணால் மட்டும்தான் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து சேரும். சேம் டைமில் அந்த ஷெடியூல், விச் மீன்ஸ் அந்த அனலைஸ் கிளாஸ் பார்த்தீங்களா, அதுக்கான லிங்க்கும் வந்து சேரும். சரியா, அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் உடனே ஷேர் பண்ணிடுவோம். இந்த கிளாஸ்க்கான லிங்கும் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் பார்த்து உடனே அந்த ஷெடியூல் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம், பக்காவாக இருக்கும். சரியா, என்னென்ன கொஸ்டின் கேட்குறமோ டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவோம். என்ன தான் டெஸ்ட் போட்டாலும் சரி, அந்த டெஸ்ட்டுக்கான அனலைசஸ் பார்க்காம நீ கண்டிப்பாக சென்டம் மார்க் எடுக்கவே முடியாது. ஒரு சில தப்புகள் இருக்கும், அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஷார்ட் கட்ஸ் கொடுத்துருவோம். அந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல் வைப்போம். ரைட்டா, ஒரு போல் வந்து உங்களுக்கு 30 seconds இருக்க மாதிரி இருக்கும். அந்த போலையும் நீங்கள் ட்ரை பண்ணி என்ன ரேங்க் வருது, எத்தனை ரேங்க் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கும், வந்து பாருங்க. அவ்வளோதான். சரி, ஷார்ட் சொன்னால் புதுசாக இருக்கீங்க, வந்து பாருங்க. பிடிச்சனா கண்டி பண்ணுங்க, கண்டிப்பா ஜாப் வாங்க நினைச்சுவாங்க, பாஸ் பண்ண முடியும். சரியா, சோ உள்ள வரும்போது கோடு கேட்கும், ஏ ராஜேஷ் 18 யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, டியூரேஷன் வந்து 60 minutes கிளாஸஸ் போகும், அட்டன் பண்ணி பாருங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நமக்கு 8:30 ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, அதுக்கும் டெலிகிராம் லிங்க் ஷேர் பண்ணிடுவேன். கிளிக் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்க, பிளஸ்க்கான ஃபீச்சர்ஸ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிளஸ் ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஃப்ரீ ஃபீச்சர்ஸ். பிளஸ் பொறுத்தவரை ஃபேவரட் எடுக்கர்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் எக்ஸாம் பேஸ் கொடுத்துருவாங்க, டவுட் கிளைமே கொடுத்துருவாங்க, மார்க் டெஸ்ட் கொடுத்துருவாங்க, டெஸ்ட் கொடுத்துருவாங்க, சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவாங்க. சரியா, ஃப்ரீக்கும் பிளஸ் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட் இருக்க மாதிரி இருக்கும், பிளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் முடிச்சு கொடுத்துரும். ஃப்ரீ பொறுத்த லிமிட் பேட் டெஸ்ட் அன்லிமிட்டட், ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட்டட் பீரியட் ஆஃப் நோட்ஸ் அன்லிமிட் பீரியட் ஆஃப் நோட்ஸ். ஃப்ரீ பொறுத்த டவுட்டை உங்களுக்கு கிளியர் பண்ண டைம் இருக்காது, இந்த டவுட் உங்களுக்கு ரெகுலரா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா, சோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணு கேட்டீங்கன்னா, ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க, அதுல டாட் கிளிக் பண்ணிக்கோங்க, அது கிளிக் பண்ணி டீம் மெசேஜ் இருக்கும், பிளஸ் இருக்கும், டச் பண்ண அடுத்த பேஜ்ல கெட் சப்ஸ்கிரைப் டச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல உங்களுக்கு 10% ஆஃபர் வேணும் நினைச்சீங்கன்னா, இந்த ஹேவ் ரெஃபர் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிக்கணும், ஏ ராஜேஷ் 18 யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 1 year கோர்ஸ் லிங்க்கும் 2 year கோர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுற கிளிக் பண்ணி டேரக்டா பே பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் பேட்ச் கோர்ஸஸ் போயிட்டு இருக்கு, என்ன பேட்ச் போயிட்டு இருக்கு பாத்து, எதுக்கு இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஃப்ரீ கிளாஸ் ஓகே அட்டன் பண்ணினீங்க, எனக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுன்னு நினைச்சா நீங்க பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, அந்த பேட்ச் ஜாயின் பண்றதுக்கு 10% ஆஃபர் கொடுக்குறோம். ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு ஏ ராஜேஷ் 18 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா, February 9th ஒரு பேட்ச் லான்ச் பண்றோம். இந்த லான்ச் வந்து 1 year கோர்ஸ், தமிழ் வழி பாடம் ஃபார் Group 1 எடுத்துக்கோங்க, ஈஸியா இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனி பேரலஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம், செக் பண்ணி பாத்துக்கோங்க. சரியா, அடுத்த கோ அப்படிங்க பேட்ச் லான்ச் ஆக போது, இது வந்து 8 month கோர்ஸ், 9th February லான்ச் ஆக போது, லிங்க் கீழே இருக்கு, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ 10% ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு சேம் கோட் தான் ஏ ராஜேஷ் 180.
அப்ப டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயா பாஸ் தான், சரிதா? இதெல்லாம் பாருங்க, T20 மார்க் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, செம்மொழி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, லாங்குவேஜ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, டிஎன்பிசி மெயின் டெஸ்ட் சீரிஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே இருக்கு. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சரி, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், அட்டன் பண்ணுங்க. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எல்லாமே டைம் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா முறையில் எல்லா டெஸ்ட் அட்டன் பாருங்க, நம்ம டெஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா மண்டேஸும் டெஸ்ட் இருக்கும், உங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் நிறைய க்வெஸ்சன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தரமா கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டெஸ்ட் மட்டும் பார்த்தாது, டெஸ்ட்க்கு அப்புறம் அது தெரியினாலும் சரி ப்ராப்ளம்னாலும் சரி நீங்க டிஸ்கஷன்ஸ் அட்டன் பண்ண மட்டும்தான் எஃபெக்டிவா இருக்கும், 100% எஃபெக்டிவா இருக்கும். இல்லைன்னா சும்மா பாப்பீங்க போவீங்க, அந்த ஷார்ட்கட் நுணுக்கங்கள் ஏன் அந்த சாய்ஸ் வரல, ஒவ்வொரு சாய்ஸுக்கும் வெல்கம் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு தேரி க்வெஸ்சன் பாக்குறீங்கன்னா ஒவ்வொரு சாய்ஸுக்கும் இது என்ன ஆன்சர் பண்ணி டிஸ்கஷன் கொடுத்துருவோம், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஏதாச்சும் டவுட் இருந்தா டிஸ்கஸ் நம்பர் இருக்கு, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, டவுட் உங்களுக்கு பக்கமான முறையில் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா, சரி, ஓகே. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்க வரீங்கன்னா மறக்காம சேனலுக்கு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்ல டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ டிஎன்பிசியில கேட்கற மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9 லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம், செக் பண்ணி பாருங்க. பார்த்து பிடிச்சிக்காம நோட்ஸ் படிங்க, அப்பதான் ஃபியூச்சர் விஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாமல் ஜாயின் பண்ணுவாங்க, மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், குரூப் லிங்க் கிளிக் பண்ணி உடனே இப்பயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படிங்கிற போயம் வந்து டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது இந்த போயம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். சரியா, ஓகே. ஸோ ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படிங்கிற போயம் தான். ஸோ அந்த போயத்தை பார்த்த உடனே கண்டிப்பாக அந்த ஆத்தர் போயத்தை கேட்டோட ஆத்தர் ஞாபகம். சரியா, ஸோ வந்து டேரக்டாக ஆத்தர் கொடுக்க மாட்டாங்க, அடாப்டட் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, விச் மீன்ஸ் ஈசோ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காரு. சரியா, அந்த பர்சன் எழுதியிருப்பாரு. ஆனால் இந்த போயம் வந்து ஒரு பர்டிகுலர் புக்கு, ஈசோஸ் ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து அடாப்ட் பண்ண ஒரு போயம் தான் அது. ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், கிரிக்கெட்னா மூணு குச்சி வச்சு ஒரு பேட் வச்சு பால் அடிப்போம் இல்லையா, அந்த கிரிக்கெட் நினச்சக்கூடாது. கிரிக்கெட்னு சொல்லும்போது ஒரு இன்சைட்டை குடிக்கும். சரியா, லாஸ்ட்டு பிக்சர் இருக்கு, லாஸ்ட்டு காட்டி தரேன் பார்த்துருமே. கிரிக்கெட்னு சொல்லும்போது உங்களுக்கு ஸ்போர்ட் கிடையாது, என்னது ஆக்சுவலாக ஒரு இன்செக்ட், அதான் அது கிரிக்கெட்னு சொல்லுவாங்க, இதானது அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற இன்செக்ட். சரியா, ஓகே. ஸோ இதை எப்படி ஞாபகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு போயம் கொடுத்துட்டு போயத்துக்கு ஆத்தர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஈசோஸ் ஃபேபிள்ஸ், ஈசோ அப்படிங்கிற பர்சன் தான் ஆத்தராக இருப்பார், அந்த ஆத்தர் ஞாபகம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசன்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஆன்லைன் தான். சரியா, ஸோ ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீ குடித்தா கூட 12 ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா 12 ரூபீஸ்க்கு என்ன பண்ணும், கண்டிப்பாக கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்னு சொன்ன பண்ணுவோம், நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். ரைட்டா, எல்லாமே இப்போ என்ன ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மாறிடுச்சு. அது ஹியூமன்ஸ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது, இப்போ உள்ள அனிமல்ஸ் லைக் ஆண்ட், இன்செக்ட், கிரிக்கெட் இது கூட என்ன பண்ணது, இப்போ வந்து எல்லாமே இ ட்ரான்ஸ்ஃபர், விச் மீன்ஸ் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணிக்கிட்டு ஞாபகம். ஸோ இ ஷாப்பிங், இ ஷாப், ஸோ இ வச்சு SHO வச்சு வச்சுருவேன். ஸோ இ ஷாப்பிங்னா எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இ ஷாப்ஸ். ஸோ இந்த இ ஷாப் ஞாபகமா, ஆண்டும் கிரிக்கெட்டும் கூட என்ன பண்ணுது, இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, இ ஷாப்பிங் அப்படின்னு ஞாபகம் உங்களுக்கு மறக்காது. ஃபேபிள்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேபிள்னு சொல்லும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி, இந்த ஸ்டோரி என்ன சொல்லும், லாஸ்ட் என்ன உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும், என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரல் லெசன், ஓகே, ஒரு மாரல் லெசனை வந்து இந்த ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரியை டீச் பண்ணி கொடுக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த ஃபேபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பர்டிகுலர் எதை சூஸ் பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ் எதை சூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ், இன்சைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த போயத்தில் வந்து எடுத்துருக்குது ஆண்டையும் கிரிக்கெட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டையும் கிரிக்கெட்டையும் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்கணும். சேம் டைம் ஹார்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட்னாலையும், எப்படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணு அப்படிங்கிற கான்செப்டையும் புரிய வைக்கணும் மக்களாகி நீங்களுக்கும், அது பர்டிகுலர் டிஎன்பிஎஸ் படிச்சுட்டு மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் 10th கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி இந்த போயத்தை எடுத்த காரணம் தான். சரி, இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம மக்கள் வந்து நிறைய பாஸ் பண்ணுவாங்க, விடாமுயற்சி, சரி கரெக்டான இதை படிக்கணும், படிக்க முட்டக்கூடாது அப்படின்னு கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த போயத்தை வந்து டிஎன்பிஎஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ நல்ல ஒரு போயம், சூப்பர் போயம், பெரிய போயம் தான் இல்லைன்னு சொல்ல, பட் கதையை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த போயத்தை லைன்ஸை கொடுத்துட்டு எப்படி கேட்டாலும் சரி கண்டிப்பாக ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் கீழே இந்த போயம் கவர் ஆயிடும். சரியா, ஓகே. ஸோ பார்த்துருவோம் போயத்தை, இவ்வளோ விஷயம் தெரியா, அந்த ஃபேல் பற்றி கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா, ஓகே. ஷார்ட்கட் நியாய வச்சுக்கோங்க, ஷார்ட்கட் மறந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரியா, இ ஷாப்பிங், இ ஷாப் நியாய வச்சுக்கோங்க, யார் ஆண்டும் கிரிக்கெட்டும் இவன் பண்ணது, உங்கள் வந்து இ ஷாப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏ சில்லி யங் கிரிக்கெட் அக்கோஸ்ட்மெண்ட் டு சிங், ஓகேவா. ஸோ இடத்துல சில்லி அப்படின்னு சொல்லும்போது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவல், சில்லியை பிகேவ் பண்ணாது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப வந்து சில்லினா கொஞ்சம் கேஷுவலாக, ரொம்ப கஷ்டப்படாமல், சரியா, ரொம்ப சாஃப்டாக, அந்த மாதிரி கேரக்டர். ஏ சில்லி யங் கிரிக்கெட் யாரை சொல்கிறாங்கன்னா, யங் கிரிக்கெட், சரியா, ரொம்ப இளமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டை அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஏ சில்லி யங் கிரிக்கெட் என்ன பண்ணுது, அக்கஸ்டம் டு சிங்,
ஸோ அக்கௌண்ட்ஸ் டோம்டட் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா யூஸ்ட் டூன்னு அர்த்தம். ஓகேவா, என்ன பண்ணது அப்படின்னா அந்த பாடுறதுக்கு பழகி போயிடுச்சு. ஓகேவா, ஒரு கிரிக்கெட் என்ன பண்ணிச்சு, எப்போவுமே பாடிக்கிட்டே இருக்கும், பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு அப்படி ஹேபிட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இந்த கிரிக்கெட்டுங்கிற வந்து என்ஜாய் பண்ணிடுச்சு, பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி முதல் லைனில் கொடுத்துருக்காங்க. சரியா, செகண்ட் பாங்க, த்ரூ எப்பெல்லாம் விளையாடுது, எப்பெல்லாம் பாட்டு பாடுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த வார்ம் சன்னி மந்த் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். சரி, வார்ம்னா ரொம்ப கூலும் நம்ம ஹீட்டியம்ல. ஸோ மாடு இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பாடி எல்லாம் அக்செப்ட் பண்ண நல்லா சூப்பர் டெம்பரேச்சராக இருக்கும், நல்லா கூலாக இருக்காது, ஹீட்டாக இருக்காது, ஒரு மாடேட்டாக இருக்கும். அந்த மாதிரி டெம்பரேச்சரும் சரி தான், இல்லை சம்மர் சீசனும் சரி தான், அல்லது ஸ்ப்ரிங் சீசன் தான், எந்த சீசனாலும் சரி, என்ன நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பாட்டு பாடுறது விளையாடுறது அந்த மாதிரி வந்து இந்த கிரிக்கெட் பண்ணிகிட்டு இருக்கு. த்ரூ த வார்ம் சன்னி மந்த் ஆஃப் கே சம்மர். கேன் அர்த்தம் என்ன, ஹாப்பி சம்மர்னு சொல்லுவோம். கேன் அர்த்தம் என்ன, மீனிங் என்ன, ஹாப்பின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ சம்மர் சீசனில் எல்லா சீசனும் ஹாப்பியாக இருக்க முடியாது, சம்மரில் பர்டிகுலர் ஹாப்பியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம்லையும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஃபுல்லாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்ப்ரிங் சீசனே விளாண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரிக்கெட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரியா, அடுத்து பாருங்க, பிகன் டு கம்ப்ளைன் வென் ஹி ஃபவுண்ட் தட் அட் ஹோம் ஹிஸ் கபோர்ட் வாஸ் எம்டி அண்ட் வின்டர் வாஸ் கம். அதாவது நாலு சீசன் இருக்கு, அதில் வார்ம் சீசன், அப்புறம் சம்மர் சீசன், ஸ்ப்ரிங் சீசன், இந்த மூணுலையும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்த வரப்போகிற சீசன் என்னது, வின்டர் சீசன். வின்டர் வந்துருச்சு. சரி, வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா அது கபோர்டு திறந்து பார்க்குது, விச் மீன்ஸ் அதனுடைய ஃபுட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அந்த ஃபுட்டு எடுத்த கபோர்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த கோயத்தில், அது திறந்து பார்க்குது. திறந்து பார்க்கும்போது எம்டியாக இருக்குது, எம்டியாக இருக்கிறது பார்த்து என்ன பண்ணுது, கம்ப்ளைண்ட் பண்ணுது. பிகான் டு கம்ப்ளைண்ட் எதுக்கு, வென் யூ ஃபவுண்ட் தட் அட் ஹோம், வீட்னா அதுக்கு வீட்டில் வந்து கபோர்டு எம்டியாக இருக்குது, எனதுமே இல்லை, ஏன்னா உழைக்கவே இல்லையே, உழைச்சி சேர்த்து வைக்க முடியாது, சாப்பாடு சேர்த்து தானே சாப்பிட முடியும், அதை ஃபுல்லாக விளையாட்டும் ஒரே பாட்டும் கச்சியாக நடந்திருக்கு. ஸோ கபோர்டு எம்டி ஆகும், என்ன பண்ணுது, டென்ஷன் ஆகிட்டு, ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. சரி, எப்போ வின்டர் வந்ததுக்கப்புறம், அண்ட் வின்டர் ஹஸ் கம், ரைட்டா. ஸோ இது ஃபஸ்ட்டு வேலை கொடுத்து வாங்கினா ரொம்ப சிம்பிள் கதை தான். சரி, அடுத்து பாருங்கள், நாட் அ க்ரம் டு பி ஃபவுண்ட். அந்த கபோர்டு திறந்து பார்க்குது, திறந்து பார்க்கும்போது க்ரம்ப்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு, ரொட்டி துண்டு, பிரெட்டு துண்டு கூட அந்த கபோர்டு இல்லை, அதான் கொடுத்துருக்காங்க நாட் அ க்ரம்ப்னு மீனிங்க தான். சரியா, ஸோ பிரெட்டே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதில் ரெண்டு சும்மா சும்மா ரொம்ப ரொம்ப சின்ன பீஸ், ஸ்மால் பீஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீஸ் அளவு கூட என்ன பண்ணல அந்த கபோர்டில் வந்து அதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க தெரியல, காரணம் ஒரே விளையாட்டு, ஒரே வந்து பாட்டு கச்சேரி விளையாண்டுட்டு இருந்திருக்கு. சரியா, ஸோ நாட் அ க்ரம் டு பி ஃபவுண்ட், எதுவுமே அது இல்லை. அதை பாருங்கள், ஆன் தி ஸ்னோ கவர்டு க்ரௌண்ட். எப்போன்னா அந்த க்ரௌண்டில் வந்து எனக்கு விண்டர் வந்துச்சு இல்லையா, ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நாட் அ ஃப்ளவர், ஒரு ஃப்ளவர் பூ கூட பார்க்க முடியாது, அப்புறம் நாட் அ லீஃப், ஒரு மரத்தில் வந்து ஒரு சின்ன துண் லீஃப் கூட பார்க்கணும், அந்த அளவுக்கு வந்து பண்ணியை வந்து குமிஞ்சிருக்கு. சேம் டைமில் எனக்கு சாப்பிட எதுவும் இல்லை, ஏதாச்சும் சாப்பிட்டா தானே வாழ முடியும், சாப்பிட எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கிரிக்கெட்டை வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரியா, விச் மீன்ஸ் நடந்த விஷயங்கள் தான், அது கதையை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா, அது அடுத்த வாங்க, ஓ வாட் வில் பிகம் சேஸ் கிக் ஆஃப் மீ. எனக்கு வந்து ஃபுல்லாக நான் வந்து உழைக்க போகிற டயத்தில் விளாண்டுட்டேன், ஃபுல்லாக பாட்டு கச்சி நடத்திட்டேன், அதுக்கப்புறம் விண்டர் வந்துருச்சு, எனக்கு சாப்பிட எதுவுமே இல்லை, இப்படியே போச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஓ வாட் வில் பிகம், என்ன ஆகும் எனக்கு, சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ, எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தனே வந்து கேட்டுக்கிறது. அடுத்த பாருங்கள், எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருது, அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன் என்ன, பட்னி, நல்ல பட்னியாக இருக்குது, அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன், பட்னியின் காரணமாக அண்ட் ஃபேமின், பஞ்சத்தின் காரணமாக என்ன பண்ணுச்சு அப்படி சொல்லாது, அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபேமின் மேடு போல்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஸ்டார்வேஷன்னா அதுக்கு பட்னியாக இருக்குது தெரிஞ்சிச்சு, பட்னியாக இருக்கிறதுக்கு என்ன போச்சு, பஞ்சம் வந்து ஆரம்பிச்சிட்டு, ஸோ பஞ்சம் வந்து தலை விரிச்சு ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஃபேமின் மேடு போல்டு, ஸோ பஞ்சம் வந்து தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டு அப்படி ஆரம்பிக்கும் என்ன ஆகுதுன்னா, ஆல் ட்ரிப்பிங் வித் வெட். அந்த இன்சைட்டுக்கு பார்த்தீங்களா, ட்ரிப்பிங் தெரியும் இல்லையா, ட்ரிப் இரிகேஷன் என்ன சொல்லுவாங்க, சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்க இல்லையா, சொட்டு நீர் பாசனம் அர்த்தம் என்ன, சொட்டு சொட்டு தண்ணி வரும், அதே மாதிரி ஆல் ட்ரிப்பிங் வித் வெட்டு, தன் பாடியில் வந்து தண்ணி சொட்ட சொட்ட, ஓகே, தண்ணி வந்து சொட்டிட்டே இருக்கு, அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ஆல் ட்ரம்பிளிங் வித் கோல்டு. ட்ரம்பிளிங் அர்த்தம் என்ன, நடுக்கம், அந்த தண்ணி சொட்ட சொட்ட அந்த நடுக்கம் நல்லா கூலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா விண்டர் சீசன் நல்லா கூலாக இருக்கும், தண்ணி சொட்டிகிட்டு இருக்குது, சேம் டைம் நல்லா நடுக்கிட்டு இருக்கு. ஸோ அண்ட் ஆல் ட்ரம்பிளிங் வித் கோல்டு, அவே இஸ் செட் ஆஃப் டு மிசர்லி ஆண்ட். ஓகேவா, அத்தை விஷயம் பாருங்கள், வாண்ட் நான் என்ன எனக்கு தெரியாது, ஏன்னா சாப்பாடு இல்லை, என்ன பண்ண போனேன் எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நல்ல பசி, ஸ்டார்வேஷன், பட்னியாக இருக்கேன், இந்த பட்னி கூட 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 இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக பஞ்சம் வந்துச்சு, ஃபேமிலி வந்துச்சு, ஃபேமிலி தலைவிரிச்சு ஆடுது. சரியா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபுல்லாக விண்டர் சீசன் காரணத்தினால எனக்கு தனியாக ஒழுகுது, விச் மீன்ஸ் ட்ரிப்பிங் வித் வெட்னு சொல்கிறாங்க, தனியாக வந்து சொட்டு சொட்டு பாஞ்சிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் த்ரீ பஞ்சம் நல்லா நடுக்கம், ஏன்னா வெளியும் கூழு எனக்கு தண்ணியும் ஊற்றிட்டே இருக்கு, அப்போ என்ன அர்த்தம், நல்ல கூலாக இருக்கும், நடுக்கங்க வந்துகிட்டு இருக்கும், அப்போ என்ன பண்ணுறேன், ஆல்வேஸ் செட் ஆஃப் டு மிஸ்ரியான், என்ன பண்ணுறேன், செட் ஆஃப்னா போய் கேட்குறேன், செட் ஆஃப்னா போய் கேட்குறது, யார்கிட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ரலி ஆண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிஸ்ரலி அப்படின்னு சொல்லும்போது கஞ்சனை குறிக்கும், ஓகேவா, இருக்கும் ஆனால் கொடுக்க மாட்டாங்க, கஞ்சனம் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மிஸ்ரலி அந்த கஞ்சத்தை குறிக்கும், கஞ்சத்தனம் பிடிச்ச ஆண்ட்டை போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரிக்கெட் என்ன பண்ணுது, ஆண்ட்கிட்ட போகுது. சரியா, டு சி இஃப் டு கீப் ஹிம் அலைவ் ஹி வுட்
கிராண்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆண்ட்டை என்னை வந்து பார்த்துக்கோ, நான் வந்து உயிர் வாழன் டு கீவிங் ஆலை, என்ன உயிர் வாழறதுக்கு கொஞ்சம் கிராண்ட் பண்ணு, ஹீ வுட் கிராண்ட், நீ வந்து கொஞ்சம் கிராண்ட் பண்ண ஏதாச்சும் கொடுத்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுது. என்ன கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிடுது. என்ன கொடுத்தா போதும்னா கொஞ்சம் ஷெல்டர், சரியா? வெளியே வந்து மழை, மழைனா உங்களுக்கு இந்த இடத்துல பண்ணி சொல்லலாம், சரியா? விண்டர் சீசன் இல்லையா, பனி விழுந்துட்டு இருக்கு, அந்த பனியை வந்து என்னை காப்பாற்றுறது கொஞ்சம் எனக்கு ஷெல்டர் கொடுத்தா போதும். ஹிம் ஷெல்டர் ஃப்ரம் ரெயின்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஷெல்டர் கொடுத்தா போதும். அது மட்டும் இல்லாமல் அண்ட் மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின், கொஞ்சோண்டு வாய்க்கு வந்து சாப்பிட மாதிரி கொஞ்சோண்டு எனக்கு கிரெயின்ஸ் தானியங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுது. அது எனக்கு சும்மா தர வேண்டாம், ஹி விஷ் ஒன்ட்டு பாரோ, எனக்கு கரணா கொடுத்தா போதும், கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் திருப்பி உங்களுக்கு நாளைக்கு ரீபே பண்ணிடுவேன், நான் வந்து உழைச்சவங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்ட்டை வந்து என்ன பண்ணுது, அதை சொல்லிக்கிட்டு இருக்கு. புரிஞ்ச சொல்லியா? ஆண்ட்டை போகுது, ஆண்ட் வந்து அப்படி ஒரு மிஸ்ரீனா அர்த்தம், உங்களுக்கு வந்து கஞ்சன் கஞ்சத்தை முடிச்சிடும். ஆண்ட்டு என்ன பண்ணுதுன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் கிராண்ட் பண்ணு, நான் உயிர் அளவு வந்து கிராண்ட் பண்ண அளவு பண்ணு, என்ன பண்ண போதும், ஜஸ்ட் எனக்கு வந்து ஷெல்டர் கொடுத்தா போதும், சேம் டைம் ஒரு ஒரு வாய் அளவு அதை சாப்பிட்ற அளவுக்கு மவுத் ஃபுல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மவுத்து ஃபுல்னா என்ன அர்த்தம், வயி நிறைய அளவுக்கு சாப்பிட கொடுத்தா மட்டும் போதும், அது சும்மா இல்லை, கடன் இருந்தாப்போ நாளைக்கு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, கிரிக்கெட் வந்து ஆண்ட்டை சொல்லுது, சரியா? அடுத்து பாருங்க, இஃப் நாட், இஃப் நாட் ஹீ மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ. சப்போஸ் இஃப் நாட் என்ன அர்த்தம், நீங்கள் எனக்கு தராட்டி, ஷெல்டரும் தராமல் சேம் டைமில் வந்து எனது இடமும் தராட்டி, ஷெல்டரும் தரல ப்ளஸ் உங்களுக்கு சாப்பிடும் தரல, தராமல் இருந்தால் இஃப் நாட் ஹீ மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ. என்ன அர்த்தம், பட்டினாலையும் துக்கத்தினாலையும் கண்டிப்பாக நான் இறந்து போயிடுவேன், மஸ்ட் டை அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டு சேஸ் த ஹேண்ட் டு தி கிரிக்கெட். இது வரைக்கும் கிரிக்கெட் பேசுச்சு, இனி என்ன பண்ணுது, சேஸ் த ஹேண்ட் யார் டு தி கிரிக்கெட், ஹேண்ட் வந்து கிரிக்கெட்டை பேசுது, என்ன பேசும் பாருங்க, ஐ ஆம் யுவர் செர்வன் அண்ட் ஃப்ரெண்டு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், செர்வன்னா வேலைக்கார மாதிரி, சரி ஹெல்ப் பண்ணுறேன், அவன் நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் அதை வச்சுக்கோ, ஐ ஆம் யுவர் செர்வன் அண்ட் ஃப்ரெண்ட் அதை வச்சுக்கோ. பட் என்ன கேட்கும் பாருங்க, பட் வி ஹேண்ட்ஸ் நெவர் பாரோ, ஹேண்ட் என்ன பண்ணாது, என்ன எந்த காரணத்தை கொண்டும் கடன் வாங்காது, பாரோ பண்ண மாட்டோம், அதே நேரத்தில் கடனும் கொடுக்க மாட்டோம், நான் ஃப்ரெண்டு தான், வேலைக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஹேண்டுக்கு ஹேபிட் இருக்குது, என்ன ஹேபிட் அப்படின்னா கடன் வாங்கவும் மாட்டோம், கடன் கொடுக்க மாட்டோம். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைஃப்பில் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும், கடன் வாங்குறதும் பிரச்சனை தான், கடன் கொடுக்கறதும் பிரச்சனை தான். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் விஷயங்கள் நீங்கள் போய் பார்த்து பண்ணுவோம், கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கறதும் பார்த்து பண்ணுங்கள், எப்படினாலும் மாற்றுறது நீங்கள், விச் மீன்ஸ் கஷ்டப்படுறது நீங்கள் தான், சரியா? பணம் நிறையா இருக்குனாலும் கொடுத்தாலும் சிக்கல் தான், பணம் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கலாம் அதுவும் சிக்கல் தான். ஸோ இது நல்ல ஒரு பாயிண்ட்டு, எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட்டு எடுத்துக்கோங்க, லாஸ்ட் டைம் பாயிண்ட் வரும், அதுவும் பிடிச்ச பாயிண்ட்டு, நல்லா அருமையான பாயிண்ட், லைஃபுக்கு வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட், சரியா? அடுத்து பாருங்க, ஆண்ட் சொல் கேட்குது, பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், என் செல்லக்குட்டி கிரிக்கெட்டு, நான் கேட்குற ஆன்சர் பண்ண என்ன அப்படின்னா, செல்லக்குட்டி செல்லாம கூப்பிடு, சரியா? டிட் யூ லே எனி திங் பை வென் த வெதர் வாஸ் வார்ம், ஸோ நல்லா இருக்க டயத்தில் உன்னால் உழைக்க முடியும் அப்படிங்கிற டயத்தில் வந்து ஏதாச்சும் நீ உழைச்சியா, ஏதாச்சும் சேர்த்து வச்சியான்னு கேட்குது. ஏன்னா சப்போஸ் சேர்த்து வச்சு அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு, இந்த வின்டரில் காணாமல் போயிடுச்சு, யாரும் ஆட்டை போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணலாம், பட் நீ வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்து ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா, அப்படின்னு இன்டெக்டாக மீன் பண்ணிட்டு எனக்கு பண்ண கேட்குது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணியா, ஏன் சேர்த்து வச்சேன் கேட்குது. அதுக்கு அந்த கிரிக்கெட் சொல்லுது, கோத்துனா அந்த கோச் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ஆன்சர் பண்ணுது, அதான் கோத்து கோச் சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஸ்டார்ட்டாக கோத்து கொடுத்துருக்காங்க. கோத்து கிரிக்கெட் என்ன சொல்லுதுன்னா, நாட் டை, நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லுது, சரியா? அடுத்து பாருங்கள், ஏன் அப்படின்னா, மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட், விச் மீன்ஸ் ரொம்ப ஹார்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காரணம் என்ன, நல்லா என்ஜாய் பண்ணேன், சாப்பாடு இஷ்டத்து கிடச்சி நல்லா என்ஜாய் பண்ணேன், ஹாப்பியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் தேட் ஐ சாங் டே அண்ட் நைட், நைட்டும் பார்க்கலும் பானுனால எனக்கு ஹார்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, அதனால என்ன பண்ணல ஒர்க் பண்ணவே இல்லை. ஃபார் ஆல் நேச்சர் லுக் குட் கே, ஸோ கேன் என்ன சொன்னேன், ஹாப்பி நேச்சர் ஹாப்பியாக இருந்தாலும் நான் பாடிக்கிட்டே இருந்தேன், ஹார்ட் லைட்டாக இருந்துச்சு, நான் சமைக்கிது உழைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஃபார் அப்புறம் யூ சாங், இது முடிஞ்சு ஃபில் முடிச்சுட்டு அடுத்து பாருங்க, ஆண்டு சொல்லுது, யூ சாங் அப்படி தானே சார், யூஸ் அப்படின்னு சொல்லுறீங்க, நீங்கள் பாடினீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் நீ போயிட்டு வராது அப்படின்னு சொல்லுது. யூ சாங் சார் மென்ஷன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க, நீ வந்து பாடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிற, ரீசெக் பண்ணுது, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, நீ பாடலாம் செஞ்சா அப்படின்னு சொல்கிற, அப்போ நீ போக்க வெளியே போ, கோ தன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்லுது. அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே, எப்படி நீ வந்து சம்மர் சீசன் டான்ஸ் ஆகிட்டு இருந்தியோ, பாட்டு பாடிட்டு இருந்தியோ, அதே மாதிரி வின்டர் சீசனே என்ன பண்ணு, பாட்டு பாடி நாட்களை கழிச்சிரு, அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, ஆண்ட் வந்து சொல்லுது. இதோடு இந்த போயம் கம்ப்ளீட் ஆகுது, டஸ் என்டிங், முடியுது, சரியா? எப்படி முடியும் பார்த்தீங்கன்னா, ஹீ ஹாஸ்டிலி, யார் ஹீனா அண்ட் எந்த கொஸ்டின் கேட்கலாம், அந்த ஹீ யாரை கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்க பார்த்துக்கணும், சரியா? ஹீ ஹாஸ்ட்லி அப்படின்னா அவசரமாக, ஸ்பீட் என்ன பண்ணுது, ஆண்ட் வந்து லிஃப்ட் த விக்கெட், விக்கெட்னா தெரியும் இல்லையா, ஸோ அடிக்கும் கிரிக்கெட்டில் விளையாடுறோம் இல்லையா, விக்கெட் என்னது அவுட்டு, ஸோ அந்த இடத்துல வெளியே போகிறீங்க, அதான் விக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்ட் வந்து பேசிட்டு இருந்த இடத்துல என்ன பண்ணுது, ஸ்பீடாக வந்து லிஃப்ட் த விக்கெட், அந்த இடத்துல வெளியே போயிடுச்சு, விச் மீன்ஸ் அது வீட்டுக்கு போயிடுச்சு, இந்த இடத்துல அந்த ஹேண்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது, இங்கே ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க, ஹேண்ட் உள்ளே போயிட்டுனா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக கிரிக்கெட் ஆகும், வீட்டுக்கு வெளியே தான் அர்த்தம். ஸோ அது பாருங்கள், அண்ட் அவுட் ஆஃப் தி டோர் டேர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட், ஹேண்ட் உள்ளே போகும், டோருக்கு வெளியே யார் இருக்காங்க, அந்த கிரிக்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, அண்ட் அவுட் ஆஃப் தி டோர் டேர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட், சரியா? இதான் என்னென்னு சொல்லுவாங்க,
ஃபோக்ஸ்னு யார் அப்படின்னா மக்கள் மக்களாக நம்ம என்ன சொல்கிறாங்க, கால் திஸ் அ ஃபேபிள், இது ஒரு ஃபேபிள் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வாரன் கொடுக்குறாங்க, ஐ வில் வாரன் இட் ட்ரூ. என்ன ட்ரூ அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லைனை, சம் கிரிக்கெட்ஸ் ஆஃப் ஃபோர் லெக், கிரிக்கெட் வந்து நாலு லெக் உண்டு, சம் ஹாவ் டூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல அருமையான லைன் சரியா, சம் கிரிக்கெட்ஸ் ஹாவ் ஃபோர் லெக். இங்கே பார்த்தீங்க இல்லையா, கிரிக்கெட் இன்சைட் எதனால உண்டு, ஃபோர் லெக் உண்டு. அதே மாதிரி சம் ஹாவ் டூ அப்படின்னா, டூவில் இருக்கக்கூடிய பர்சன் யார், ஹியூமன்ஸ் தான். ஹியூமன்ஸும் கிரிக்கெட் மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க, விச் மீன்ஸ் படிக்க நேரத்தில் படிக்காமல் எக்ஸாம் கால் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறது சரியா, எல்லாம் தலைக்கு மேலே போ எல்லாம் தண்ணி போயிடும், அதுக்கப்புறம் ஐயோ காப்பாத்துங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கோம் டிஎன்பிசி படித்த மக்கள். அதனால் இந்த போயம் கரெக்டாக டீம் ஆஸ்பிரன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரி கதை போயம் சரியா. புரிஞ்சுச்சுலையா, கிரிக்கெட் நாலு கால் சேம் டைம் ஹியூமன்ஸும் இப்படி இருக்கீங்க. அந்த எப்படி கிரிக்கெட் வந்து அதனுடைய காலத்து லேண்டு வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணிச்சோ, நம்மளும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கால் வந்ததுக்கப்புறம் ஐயோ படிக்கலையே போச்சே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கோம் சரியா. ஓகே, அருமையான போயம் புரிஞ்சு நினைக்கிறேன், டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க சரியா. ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆத்தர் பொறுத்தவரை ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸ், இந்த ஃபேபிள்ஸுங்கிற ஸ்டோரியிலேருந்து எழுதுனார் ஆசோப்ஸ்னா அப்படி வச்சுக்கிட்டாங்க, ஆசோப்ஸ் சாரி ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஃபேபிள், நிறைய ஃபேபிள் இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்டோரி வந்து கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக போட்டிருப்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா, நம்பப்படி எந்த ஊருக்கார் நம்பப்படியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் க்ரீக்கில் உள்ளவர், கிரீஸில் வந்து சொல்கிறாங்க. எந்த வருஷம்னா 625-64 BC, இது தெரிஞ்சுக்கோங்க, கண்ணு குச்சி கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எழுதும்போது சொல்லும்போது வந்து பெருசாக இல்லை, அந்த புக்ஸ் அந்த கதை எல்லாமே பிரிண்டிங் வடிவத்தில் புக்கு மாதிரியும் பிரிண்ட் மாதிரி வரும்போது தான் அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே பாப்புலர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, ஆனால் வந்து புக்கில் ஆட் பண்ணல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூஸாக அந்த புக்கை என்ன பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் மட்டும் போடாமல் எல்லா லாங்குவேஜ்லேயும் டு பி பிரிண்டட் சரியா, இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ் கொடுத்தா மட்டும்தான் எல்லாம் படிக்க முடியும். ஸோ எல்லா லாங்குவேஜும் பரப்பணும், எல்லாரும் படிக்கணும், கற்றுக்கணும், மோட்டிவேஷன் ஆகணும். இதே மாதிரி இருக்கக்கூடாது, இந்த கிரிக்கெட் மாதிரி இருக்கக்கூடாது, அந்த டைமில் படிக்கணும், அந்த டைமில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வேறு வேறு லாங்குவேஜ்லையும் பிரிண்டிங் டு பி பிரிண்டட் நடந்துகிட்டு இருக்க ப்ராசஸ் போயிட்டு இருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான போயும் மறந்துடுறாங்க சரியா. அதுக்கப்புறம் கிளாஸரி பார்த்து தான் என்னது அக்யூஸ்டோன், என்ன அர்த்தம், யூஸ் டு பழகி போச்சு, டான்ஸ் ஆடி பழகி போச்சு. கேனா ரொம்ப ஹாப்பி, கிளாடு ஜாய்ஃபுல் அப்படி எடுத்துக்கலாம். கிரம்புன்னு சொல்லும்போது ஒரு துண்ணை துண்டு சரியா, பிரெட் பீஸ் ஆஃப் பிரெட், அதுவும் கரெக்டாக ட்ரை பீஸ் ஆஃப் பிரெட்னா கரெக்டான மீனிங்காக இருக்கும். ஃபேமிலினா பஞ்சம், எஸ்ட்ரீம்லி ஸ்கேர்சிட்டி, ஸோ பஞ்சத்தில் இருக்குது. மிசரலி அப்படின்னு சொல்லும்போது ஹெசிடன்ட் டு ஸ்பெண்ட் மணி, ஸோ மணியை கொடுக்கறது கஞ்சத்தான் பிடிக்கிறது, ஹெசிடன் ஹெசிட் பண்ணுறது இல்லையா, மணி வந்து எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ கஞ்சத்தான் பிடிக்கிறது. அப்புறம் கோத் அப்படின்னா சொல்கிறது, இந்த கோத் சொல்லுவோம் இல்லையா, இந்த மீனிங், ஸோ ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுது, அதான் கோத் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஹேஸ்லி அப்படின்னு சொல்லும்போது ஹரிலி, நம்ம ஸ்பீடாக வந்து கதவை லாக் பண்ணி உள்ளே போயிடுச்சு இல்லையா, ஸோ ஹேஸ்லி. அப்புறம் வேரண்ட் அப்படின்னு சொல்லும்போது கேரண்டி, ப்ராமிஸ், இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்க இல்லையா, மக்கள் கேரண்டி கொடுங்க, ஐ வில் வேரண்ட், எதுக்கு அப்படின்னா, சம் கிரிக்கெட்ஸ் ஆர் ஃபோர் லெக்ஸ் அண்ட் சம் ஹாவ் டூ அப்படின்னா ஹியூமன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க சரியா. ஸோ இவ்வளோ அந்த போயம், ரொம்ப சிம்பிள் போயம், அருமையான போயம், நல்ல ஒரு போயம், டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட்டான ஒரு போயம் சரியா. ஸோ சமைச்சுக்கு போக புக்கு தேவை ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க புக் ரீ ஃபோல்டர் பாருங்கள், பார்த்து பிடிச்ச புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் புக் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் பண்ணுற லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க பிடிஎஃப் கோப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மெயில் கைடி கொடுத்தீங்கன்னா மெயில் சென்ட் பண்ணிடுவோம், பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு, வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, இனிமேலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, அப்போ நிறைய வீடியோஸ் கொடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், டாடா, பை, டேக் கேர்.